रूपाय विश्वत्पत्ति हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णा वुम भागीषा यदने लीर से च वक्षसि यस्ते हृदये संविद तम नृसींहम अहम भजे जन्मा यतरताराथेष्वभिजस्वराट तेने ब्रह्मय आदि कव मुह्यं उत्सूरय तेजो त्रिसर्गो मृषा धाना स्वेन सदा सत्यं परं धीमहि कच्चिद राजाको जीवत्सुत्रो आनुज हृदी कह असुतो अक्रूर जयंतसा आसते कुशल कच्चि ये चत्रुजिदादय कच्चिदस्ते सुखम रामो भगवान्तर प्रभु प्रद्युम्न सर्वृषीना सुखमास्ते रयो अरुद्ध वर्धते उत सुषेणशारुदेश सांबो जाबवतीसुता अन्े चार्णी प्रवरा हा। सुपुत्रा ऋषभादय तथा अचराश्शुतोद्धवादय सुनंद நந்தசீர்ஷியாச்சே சாத்வர்ஷப அபிஸ்வஸ்தி ஆசதே சர்வே ராமகிருஷ்ண அபி ஸ்மரந்தி குஷலம் அஸ்மாக்கம் பத்த சௌஹ் அர்ஜுனன் வந்து அஹ் ஆனர்த்தபுரி அதாவது துவாரகைக்கு அஹ் போயிட்டு அங்க என்ன நடந்திருக்குங்கிறத வந்து யுதிஷ்டருக்கு சொல்லணும் ஆனா நேர வந்து அவன் முகத்தை தொங்க போட்டுட்டு அப்படியே பொத்துன்னு விழறான் நமஸ்காரம் பண்றதுங்கிறச்சி விழுந்து அவருக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அப்படியே தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கான் அர்ஜுனன் அவன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யுதிஷ்டருக்கு வந்து பொறுக்கல்ல அவருக்கு மனசுல பலவிதமான ஒரு இந்த இந்த அத்தியாயம் ஆரம்பத்துல பார்த்தோம் துர்நிமித்தங்கள் எல்லாத்தையும் அவர் பார்த்ததுனால ஒருவேளை அஹ் இவர் சொன்ன நாரதர் சொன்ன அந்த காலம் வந்துருத்தோ அப்படின்னு அவர் வந்து பயந்துண்டு கிருஷ்ணர் கிளம்புற வேலை வந்துருத்தோ அதனாலதான் இவனும் முகத்தை தொங்க போட்டுன்னு இருக்கானோ அதை நேரம் கேட்க முடியாது முதல்லயே முதல்லயே வந்து என்னாச்சு கிருஷ்ணனுக்கு அப்படின்னு கேட்க முடியாதேங்கிறதுனால எல்லாரும் சுகமா இருக்காளா அப்படிங்கிறதுக்காக ஒத்தத்தரியா குசலம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அபிஸ்வஸ்தி ஆசத்தே சர்வே ராமகிருஷ்ண புஜாஸ்ரயாக ராமன் அஹ் பல்ராமன் கிருஷ்ணன் இவர்களுடைய ஒரு ஒரு புரொட்டன்ல எல்லாரும் ஸ்வஸ்தி நன்னா இருக்காளா அதுக்கப்புறம் எங்களை ஞாபகம் வந்துட்டு இருக்காளா ஒருத்தர விசாரிக்க எப்பவுமே எனக்காங்கிறத முதல்ல ஒரு தடவை கேட்டுவா என்னெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்காளா என்ன பத்தி விசாரிச்சாளா அப்படின்னு கேட்போம் அத ஒரு தடவை கேட்டுக்கிறார் யுதிஷ்டர் இதுக்கு மேல இப்போ என்ன சொல்றாருன்னா பகவான் அப்பி கோவிந்தா பிரம்மண்யோ பக்தவத்சலா கச்சித் புரே சுதர்மாயாம் சுகம் ஆஸ்தே சுஹிருத் எப்பேற்பட்ட கிருஷ்ணன்ங்கிறதுக்கு அப்ஜெக்டிவ் இங்க வந்து வருது ஏன்னா கிருஷ்ணன் இருக்க இருக்கதான் அவனுடைய ஒரு ஒரு ரட்சணையில பா பரிபாலனம் பண்ணின் தான் எல்லாருக்கும் ஒரு நன்மை அங்க இருக்க போறதுங்கிறதுக்காக இந்த அடுத்த ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம் ஆரம்பிக்கிற பகவான் அபி கோவிந்தா கோவிந்தன் பிரம்மண்யா பிரம்மணி சாது வேதங்களுக்கு ஒரு ரட்சணை பண்றவன் பிரம்மண்யாங்கிற வார்த்தைக்கு வந்து பல அர்த்தங்கள் எடுத்துக்கலாம் பிரம்மணி ஸ்திதஹா எப்பொழுதுமே நித்திய அஹ் சத்தியா ஆனந்த ஸ்வரூபமான பிரம்மஸ்வரூபத்திலேயே நிறைத்து இருக்கக்கூடியவனான கண்ணன் பிரம்மண்யா பிரம்மணி சாது அப்படிங்கிறச்சு வேதத்துக்கு ஒரு அஹ் சாதுவா இருக்கக்கூடியவன் வேதங்களுக்கு வேத பிராமான் ஒத்துக்கக்கூடியவன் அதை பத்தி வேதத்தினால அறியப்படுகின்றவன் எத்தனையோ சொல்லலாம் பிர பிராமணர்களுக்கு ஒரு இதமா இருக்கக்கூடியவன் பிரம்மண்யா அதுக்கப்புறம் பக்த வ்சலகா பக்தர்களுக்கு ஒரு வாட்சல்ய குணத்தோட இருக்கக்கூடியவன் பக்தர்களை வந்து ரொம்ப ஒரு கஜேந்திரன் யானைகளுக்கு கூட ஒரு தன்னுடைய வாசல்யத்தை காற்றவன் கஜேந்திர மோக்ஷத்தும் போது யானைகளினுடைய ராஜாவான இதுல தியாகராஜர் கூட கிருத்தியில போடுவர் சாமஜ ராஜ வரதுடு அவருக்கு வரது அந்த வரம் கொடுத்தவர் அப்படின்னுட்டு பகவான சொல்றார் கஜேந்திரனுக்கு கூட ஒரு வாத்சல்யத்தை காமிச்சவர் பக்த வத்சலகா கச்சித் புரே சுதர்மாயாம் சுகம் ஆஸ்தே சுகிருத்தா அங்க வந்து நண்பர்கள்னால சூழ்ந்து இருக்கக்கூடியவர் சுகிருத்விரா அஹ் நண்பர்களுடன் நண்பர்களினால் சூழ்ந்து இருக்கக்கூடியவர் சுதர்மாயாம் புரே சுதர்மா அப்படிங்கிற ஒரு நகரத்துல நல்ல தர்மத்தை அனுஷ்ட அது இதெல்லாம் வந்து அன்வர்த்தனமான பேரு சில நகரங்களுக்கு வந்து அந்த பெயர் வந்து ஒட்டி வந்துடும் சுதர்மாங்கிறது வந்து ஆக்சுவலி இந்திர சபைக்கும் பேரு அந் அதுல எப்படி இருக்காளோ சுகமாக அது போல இங்க இருக்காளாங்கிறதும் அர்த்தம் சுதர்மாயாம் புரே நல்ல ஒரு அந்த துவாரகைங்கிற புரியில் சுகமாக இருக்கிறார்கா இருக்கிறாரா பகவான் அப்படி கோவிந்தா பிரம்மண்யா ஆஹ் இந்த இடத்துல ஆஹ் ஸ்ரீதர சுவாமி என்ன சொல்றாருன்னா ஆஹ் இது வந்து அனௌச்சித்யம் இல்லையா பகவான் சுகமா இருக்காரான்னு கேட்கலாமான்னு கேட்கிறார் பகவதி சுகம் ஆஸ்தே இஷ்னசிய அனௌச்சித்தியம் ஆசங்கிய ஆக அதுல என்ன அனௌச்சித்யம் பகவான் எப்பவுமே சுகஸ்வரூபமா இருக்காரு அவர் சுகமா இருக்காரான்னு என்ன நன்னா இல்லாத ஒரு காலம் இருந்தாதானே சுகமா இருக்காளான்ங்கிற ஒரு கேள்விக்கே ஒரு பிரசக்தி அங்க இல்லன்னா அந்த கேள்வியே அனாவசியமாச்சு இட்ஸ் அன் அன்னெசரி கொஸ்டின் துக்கத்துல நன்னா வந்து சம்பாதிச்சுன்னு இருக்கிற வாளுக்கு எப்பொழுதுமே ஒரு செல்வத்துடன் இருக்கிறவாளுக்கு வெல்த்தியா இருக்காளான்னு கேட்கறதுல என்ன பிரயோஜனம் ஒரு ராஜாட்ட போய் நல்ல பணம் எல்லாம் இருக்கான்னு கேட்டா இட் இஸ் அண்ட் அன்னெசரி கொஸ்டின் அதனால பகவான் வந்து எப்பொழுதுமே சுகஸ்வரூபமா ஸ்வரூபமா இருக்கக்கூடியவர்கிட்ட சுகமா இருக்காராங்கிற ஒரு கேள்வியே அங்க சரி கிடையாது பொருத்தம் கிடையாதுங்கிறது ஸ்ரீதர சுவாமியினுடைய அவதாரிக்க அங்க பகவதி சுகம் ஆஸ்தே இடத்துல சுகமா இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரஷ்னஸ்ய அனௌச்சித்யம் அது வந்து ஒருவேளை அனோசித்தியம்னு நீ நினைச்சிருந்தா அதுக்கு வந்து புரே அப்படிங்கிற வேர்டை இங்க குடுக்கற பகவான் எப்பவும் சுகஸ்வரூபம் தான் அதை பத்தி பிரச்சனை இல்ல இங்க அவதார ரூபம் எடுத்துண்டு அந்த துவாரகா புரியல அவர் இருக்காரோ இல்லையோ சுதர்மாங்கிற அவருடைய சபை அந்த அந்த துவாரகா புரியல அவருடைய சபைக்கு சுதர்மான பேரு அந்த ஒரு சபையில அவர் இருக்காரா சுகமாக அப்படிங்கறத வந்து ஸ்பெசிபிக்கா கேட்கிறார் எப்பொழுதுமே சுகஸ்வரூபமுறது அது ஒண்ணு இருந்துட்டு போட்டோம் இந்த அம்சத்துல அவர் எப்படி இருந்து கேள்விதாங்க அதனால கட்சித்துமாயாம் புரே நகரத்தில் சுதர்மாயாம் அவருடைய சபையில் சுகருவருத்தகா சுகிருத் நண்பர்களுடன் சூழ்ந்தவர்களாக சூழ்ந்தவராக சுகம் ஆஸ்தே சுகமாக இருக்கிறாரா மங்களாயச்ச லோகானாம் கஷேமாய்ச பவாயச்ச ஆஸ்தே எதுகுலாம் போதௌ ஆத்தியா அனந்த சுக புமான் மங்களாயச்ச லோகானாம் ஏன்னா அவர் வந்து உலகத்தினுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு மங்களத்திற்காகவும் மங்களாய மங்களாயங்கிறது இங்கே சுபாய இதுக்கு எப்படி சொல்றனா பகவத்த அத்த அவஸ்தானேஹி லோகானாம் மங்களம் ந அந்யா ஆசையேன சதுர்பிகின் நாலு ஸ்லோகத்துல இனிமே சொல்ல போறார் பகவானுடைய ஒரு பிரசன்ஸ் அங்க இருக்கிறதுனாலதான் ஜனங்களுக்கு மங்களம் மங்களம் சுபம் நன்மை உண்டாகிறது க்ஷேமம் லப்த பாலனம்ங்கிறார் பவங்கிறச்ச உத்பவ இந்த மூணு வேர்டு இங்க யூஸ் பண்றார் ஒவ்வொரு இடத்துல பல இடங்கள்ல இத சொல்லுவார் இன்ஃபேக்ட் அந்த த தசமஸ்கந்தத்துல ஒரு இடத்துல வந்து ஆஹ் அவதீர்ணும் இஹா அம்சேன கஷேமாயேச்ச பவாயேச்சம்பர் இந்த மாலாக்காரன் வந்து கிருஷ்ணனும் இவனும் மதுரைக்கு வருவா கிருஷ்ணனும் பலராமனும் மதுராக்கு வர்றச்சு ஒரு அஹ் இவன் பூக்காரன் வீட்டுக்கு போவா அந்த பூக்காரன் வீட்டுல போய் அவனுடைய அவன் கொடுக்கிற மாலையை வந்து போட்டு அனுகிரகம் பண்ணுவான் அந்த இடத்துல அந்த மாலாக்காரன் சொல்றது அந்த பூக்காரன் சொல்றது வந்து க்ஷேமாயச்ச பவாயச்ச உங்களுடைய அம்சத்தினால நீங்க இருந்துன்று கேளுங்க பகவானுடைய ஒரு அம்சஸ்வரூபமாக நீங்க ரெண்டு பேரும் இங்க கேளுமா இந்த இந்த கஷேமாயச்ச பவாயச்ச பல இடங்கள்ல உபயோகப்படுத்துறாரு ஆரம்பத்துல முதல் சாப்டர்லயும் வருது அது முதல் சாப்டர்லயும் தன்ன சுூஷமான நாம் எஸ்ய அவதாரோ பூத்தானாம் க்ஷேமாயச்ச பவாய்ச அதனால எந்த ஒரு பகவானுடைய அவதாரமானது லோகானாம் மங்களாய உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களின் மங்களாய சுபத்திற்காக இருக்கோ அது மேலும் கஷேமாய க்ஷேமாயங்கிறச்சே லப்த பாலனாயங்கிறார் ஸ்ரீதர சுவாமி லப்த பாலனம்னா அது யோக கஷேமம் பகாமியகம்ங்கிறார் ஆஹ் கீதையில அதுல யோகா அப்படின்னா அப்பிராப்தசிய பிராப்தி எது கிடைக்கலையோ அதை அடைகிற அடையிறதுங்கிறது தான் யோகா அப்பிராப்திய பிராப்திஹி யோகா க்ஷேமாங்கிறச்சு பிராப்தசிய ப ரக்ஷணம் அது வந்து க்ஷேமம் இது ரெண்டுத்தையும் நீ பாத்துக்கோ யோக கஷேமம் பகாம்யகம்னுட்டு பகவான் அங்க பிரதிஜை பண்றேன் இது ரெண்டுத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இங்கேயும் அதே மாதிரி கஷேமாய லப்த பாலனாய என்னென்ன சுபமான விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அடைஞ்சிருக்காளோ அத வந்து பரிபாலனம் பண்ணுவதற்காக பகவான் அங்க அவதாரம் எடுத்திருக்காரு அவருடைய ஒரு பிரசன்ஸ்ல அந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களினுடைய கஷேமமானது நடந்துட்டு இருக்கு அது கரெக்டா ஒரு ஒரு முறையில நடக்கிறதுங்கிறதுக்கு லப்த பாலனம் அடைந்தது ரட்சிக்கப்படுகின்றது மேலும் உத்பவாய பவாய பவங்கிறது மங்களம்னு ஒரு அர்த்தம் ஏற்கனவே மங்களாயன்னு சொன்னதுனால இந்த இடத்துல பவாயங்கிறதுக்கு உத்பவாயனு டிரான்ஸ்லேட் பண்றார் அவர்கள் மறுபடியும் ஒரு ஜென்மா எடுக்கிறதுக்கு என்ன காரணமோ அதுக்கு பகவான் தான் இங்க இருக்கார் சோ உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களின் சுபத்திற்காகவும் அஹ் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பரிபாலனம் பண்ணுவதற்காகவும் மேலும் பவாய அவர்கள் மறுபடியும் ஒரு புனர் ஜென்மா நல்ல விதமான ஒரு ஜென்மா எடுப்பதற்கு உத்பவாய அதற்கும் யதுகுல அம்போதவ ஆத்திய ஆத்யா அனந்த சுகா புமானு ஆஸ்தே அனந்த சகஹ சாரி அனந்த ஆத்யா புமானு இப்படி எடுத்துக்கணும் முதல்ல ஆத்தியா புமானு அவர் வந்து ஆதிபுருஷனாய் இருக்கக்கூடிய நாராயணர் ஆத்யா புமான் ஆதிபுருஷனா இருக்கக்கூடிய நாராயணர் ஆத்யா புமான் அவர் இப்ப எந்த அவதாரமா எடுத்திருக்கார் அனந்த சகஹா அனந்தஹா பல்ராமன் பல்ராமனுடைய பலபத்ரஹா பலபத்ர சகாய அனந்த சகஹா பல்ராமனுக்கு சகாவாக இருந்து கொண்டு அம்போதோ அனந்த சகஹா அனந்தனுக்கு சகன சகாவாக இருந்து நண்பனாக யதுகுல அம்போதௌ யதுகுலம் எனும் ஒரு அம்போதி சமுத்திரம் அந்த சமுத்திரத்தில் ஆஸ்தே இருக்கிறார் எதற்காக இருக்கிறார்னா லோகானாம் மங்களாய கஷேமாய பவாயச்ச அத்தியா புமானு ஆதி புருஷன் அனந்த சகஹா பூத்வா யதுகுலாம் போதௌ

தன்னுடைய நகரத்தில் அர்ச்சிதாக எதுக்கள் எல்லாரும் அர்ச்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார் எல்லோரும் அந்த யாதவர்களை வந்து ஒசத்தியா சொல்றா எல்லாரும் யாதவர்களை வந்து அர்ச்சனை பண்றா என்னத்தினால அர்ச்சனை பண்றா எத் பாகுதண்ட குப்தாயாம் ஸ்வபுரியாம் எந்த ஒரு கண்ணனுடைய ஒரு பாகு தோள்பட்ட அந்த பாகுதண்டம் தோள்களினால் குப்தாயாம் ரக்ஷிதாயாம் ரக்ஷிக்கப்பட்ட சுவபுரியாம் அந்த துவாரகாபுரியில் எதவகா அர்ச்சிதாக எதுக்கள் எல்லாம் அர்ச்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ இவனுடைய ஒரு மகிமை அதனால அந்த எதுக்கள் அர்ச்சிக்கப்படுகிறார்கள் வேற ஒன்னும் இல்லை அந்த ஒரு இந்த பூவோடு சேர்ந்து நாரும் வணக்கம் சம்சர்கஜா தோஷகுணா பவந்திம்போ அது மாதிரி புரியாம் அவருடைய நகரத்துல அந்த புரி எப்படி இருக்கு எந்த கண்ணனுடைய ஒரு பாகுதண்ட குப்தாயான் எந்த கண்ணனால ரஷிக்கப்பட்ட புரியா இருக்கோ அந்த காரணத்தினாலேயே எதவா அர்ச்சிதாக தத்த அந்த புரியாம் அஹ் அஹ் பரமானந்தம் கிரீடந்தி இந்த எதுக்கள் எல்லாம் எப்படி இருக்கான்னா ஒரு ஆனந்தத்துடன் கிரீடந்தி விளையாடுகிறார்கள் எல்லாரும் அவளை வந்து பிரைஸ் பண்றா போற்றாரா அதனால இவரும் ஐவாளும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா என்னத்தினால சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான்னா அந்த புரியல எப்படி சந்தோஷமா இருக்கா அவனுடைய ஒரு ஒரு கொடை அதுக்கு அடியில இருந்து இருக்கா அதனால அங்க அதே ஆர் ஏபிள் டு பி லைக் தட் மகா பௌருஷிகா இவ அப்படிங்கிற இந்த மகா பௌருஷிகா இவங்கறது வந்து எப்படின்னா அர்ச்சிதா சர்வஹி பூஜிதாக பரமானந்தம் யதா பவதி ததான் போட்டு இங்க மகா புருஷா விஷ்ணு ததீய மகா பௌருஷிக வைகுண்டநாத் அனுச்சராக இவன்னு போடுற வைகுண்டத்துல கோலோகத்துல பகவான் அங்க இருந்துட்டு இருக்க சுத்தி எப்படி வைகுண்டநாதன் வைகுண்டத்துல இருக்கக்கூடிய விஷ்ணுவனுடைய அனுச்சராக சேவகர்கள்லாம் எப்படி பரமானந்தம் அனுபவந்தி எப்படி ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு அவ வந்து சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாளோ பகவானுடைய ஒரு ஒரு அந்த ஒரு பிரசன்ஸ்ல அதே போல இங்க மகா பௌருஷிக்காக இவ அந்த மகாபுருஷனான விஷ்ணுவனுடைய ஜனங்கள் மகா பௌருஷிக்காக அர்த்தம் பாகவதால் எல்லாம் எப்படி இருப்பாளோ அது போலன்னு சொல்றார் இது வந்து கம்பேரிசன்ல அதாவது அனன்மையா அலங்காரம்னுட்டு நமக்கு சாகித்யத்துல ஒண்ணு இருக்கு அனன்மைய அலங்காரம்னா அதுவேதான் அதுக்கு உபமையா இருக்கும் அஹ் ராம ராவணையோர் யுத்தம் ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமகா ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவன் ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு ககனம் ககனாகாரம் ஆகாசமானது ஆகாசத்தை போல் இருக்கிறது சாகர சாகரோபமகா சாகரம் சமுத்திரமானது சமுத்திரத்துக்கு உபமை சொல்லலாம் அதுக்கப்புறம் ராமராவணையோர் யுத்தம் எப்படின்னா ராமராவண யுத்தம் மாதிரிதான் அதனால அது எதுக்கு அன்பையும் கிடையாது எதுக்கு வந்து உபமையே சொல்ல முடியாதோ அதுக்கு அனன்மை அலங்காரம் அதையேதான் இன்னொன்னுத்துக்கு அதையே அதுக்கு உபமையா சொல்றோம் இங்கேயும் இப்ப எதுக்கள் என்ன பகவான சுத்தி இருந்துட்டு இருக்கான்னா அந்த யாதவ குலத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே பகவதோத்தமால் தானே அதனாலதானே அவள அவளால வந்து அந்த துவாரகா புரியல பகவானுடைய ஒரு பிரசன்ஸ்ல அவளுக்கு ஒரு ஜென்மா ஏற்பட்டு அங்க சந்தோஷமா இருக்க முடியறது அப்போ இவர்கள் பாகவதோத்தமர்களை தவிர வேற கிடையாது சோ மகாபௌருஷிக்காக இவன்னு சொன்னோம்னா அவர்கள் அவர்களை போலன்னு தான் சொல்றோம் எவ்வாறு இவர்கள் வந்து பகவான சுத்தி இருந்துட்டு இருக்காளோ அது மாதிரி இன்னொருத்தர் கிடையாதுங்கிறத வந்து இங்க சொல்றார் அன்இக்வல்டு பை எனி இன் ஈக்வல்டு பை எனிபடியல்ஸ் அதுக்காக மகா பௌருஷிகா இவன்ட்டு அவர்களை போலவே அவர்கள் இருக்கிறார்கள்னுட்டு ஒரு அனண்மை அலங்காரத்தை அங்க போட்டார் உம் எத் பாகுதண்டகுப்தாயாம் ஸ்வபூர்யாம் எந்த கண்ணனுடைய ஒரு அஹ் அந்த புரியில எதுக்கள் எல்லாம் எல்லோராலும் பூஜிக்கப்பட்டு பரமானந்தம் கிரீடந்தி ஆனந்தமாக அஹ் விளையாடுகிறார்களோ மகா இவ பெரிய பாகவதோத்தமாளம் போல அவ இருந்துருக்கா அப்படின்னு அவர்களைப் போலவே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு வந்து வேற ஓம சொல்ல முடியாது அப்படின்னர் யத் பாத அடுத்தது எத் பாத சுச்ரூஷன முக்கிய கர்மனா சத்தியாதயோ துவேஷ்ட சஹசிர யோஷிதா நிர்ஜித்ய சங்கே திரிதாந்ததாசிஷா ஹரந்தி வஜ்ராயுத வல்லபோச்சிதாக எந்த கண்ணனுடைய சுச்ரூஷனம் எத் பாத சுச்ரூஷன முக்கிய கர்மனா முதல்ல வந்து பாகுதண்ட ரக்ஷிதாக அவருடைய கையினுடைய ப்ரொடெக்ஷன் அடுத்தது திருவடியை சேவிக்கிறது அடுத்த ஸ்லோகம் எந்த கண்ணனுடைய திருவடிகளை எத் பாத சுசூஷன செய்வதனால் செய்வதையே முக்கிய கர்மாவாக வைத்து கொண்டிருப்பவர்கள் யாருன்னா அந்த த்வி அஷ்ட சஹசிர யோஷிதாக அவருக்கு பதினெட்டாயிரம் மனைவிகள் பதினெட்டாயிரம் பெண்கள் சத்யா முதலியவைகள் சத்யா அஹ் முதலியவர்கள் சத்யாங்கரது சத்யபாமா ஆஹ் எஸ்ய பாத சுச்ரூஷனமேவ முக்கியம் கர்மா அந்த கர்மாக்கு ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்றாருன்னா தப ஆதைய தபாதிப்பியா சிரேஷ்டம் அது கர்ம தபச காட்டிலும் ஒரு ரொம்ப ஒரு சிரேஷ்டமான ஒரு காரியம் என்னன்னா திருவடியை சேவிக்கிறனாம் அதுக்கு சுசரூஷை பண்றதுதான் வந்து வசத்தியான ஒரு காரியம் அஹ் எஸ்ய எட்பாத சுச்ரூஷன முக்கிய கர்மனா யாருடைய திருவடிகளை சுற்றூசை செய்வதுங்கிறது ஒரு முக்கிய காரணமோ முக்கிய கர்மாவோ அந்த முக்கியமான செயலினால் சத்தியாதய சத்யபாமா முதலிய ஆஹ் தி அஷ்ட சஹசிர யோஷிதா அவர்கள் சங்கே திரிதஷான்னு நிர்ஜித்திய தத் தசிஷ வஜ்ராயுத வல்லபோசித்தாக ஹரந்தி கண்ணன் என்ன பண்றான் இவர்களுக்காக இவர்கள்லாம் வந்து இப்போ சுசூஷா பண்றாங்கிறதுனால ஒவ்வொருத்தருக்காக எனக்கு வந்து பாரிஜாத்தம் வேணும் எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும்னு கேக்கறிச்சு தேவ தேவர்களுடன் சண்டை போட்டு சங்கியே யுத்தத்தில் திரிதஷானு நிர்ஜித்திய திரிதாகா தேவர்கள் மூன்று தசைகளை கொண்டவர்கள் கௌமாரம் சைஷவம் கௌமாரம் எவ்வனம் வார்த்தக்கியம் கிடையாதவர்களுக்கு அதனால திரிதஷாகாங்கிறச்சு தேவர்களை சொல்றார் திரிதஷானு நிர்ஜித்திய தேவர்களை ஜெயித்து விட்டு எப் எங்க சங்கே சங்கே யுத்தத்தில் சங்கே யுத்தே ஸ்ரீ கிருஷ்ண பலேன திரிதானு தேவானு நிர்ஜித்ய இந்த தேவதைகள் எல்லாம் கண்ணனோட பலத்தை வச்சுண்டு அவர்கள்லாம் வந்து தேவர்களை ஜெயிக்கிறாளாம் இந்த தேவதைகள்னா நம்ம எல்லாம் அம்பாளுக்கு ஈக்குவல் தானே எல்லாருமே அந்த வந்து சத்தியாதயா சத்தியபாமா முதலியவர்கள் தி அஷ்ட சஹசிர யோஷிதா பதினெட்டாயிரம் பெண்களும் சங்கிய யுத்தத்தில் திரிதான் நிர்ஜித்யங்கிறான் இங்க இருந்து தேவர்களை வந்து இவா டைரக்டா ஜெயிச்சானா சத்யபாமா தான் வந்து சண்டைக்கு போனா கிருஷ்ணனோட ஒரு பலத்தினால அவ எல்லாரும் ஜெயிச்சாங்கிறது இங்க நம்ம இவர் போடுறார் ஸ்ரீதரர் எழுதுறாரு ஸ்ரீகிருஷ்ண பலேன திரிதஷான்னு தேவான்னு நிர்ஜித்ய அதுக்கப்புறம் தத் ஆசிஷா ஹரந்தி தத் ஆசிஷா தேவ போக்யான் பாரிஜாத்தாதீன்னு ஹரந்தி எடுத்துட்டு வர பாரிஜாத்தம் முதலிய பாரிஜாத்திருக்கம் போனோம்னுட்டு தான் சத்தியபாமா கேக்குற இவர் போய் எடுத்துட்டு வர்றார் தேவர்களை ஜெயிச்சு எடுத்துட்டு வர்றார் சோ தேவ போக்கியான்னு ஆசிஷகாங்கிறது இங்க வந்து ஆசீர்வாதம்னு ஒரு அர்த்தம் இங்க இந்த இடத்துல விருப்பமான பொருட்கள்னு அர்த்தம் சோ அவர்களுக்கு அந்த தேவர்களுக்கு போக்கிய வஸ்துவாக இருக்கக்கூடிய விருப்பமான பொருட்களை இவர் எடுத்துட்டு வர்றார் கண்ணன் ஹரந்தி அது எது போலனா வஜ்ராயுத வல்லப உச்சிதாக அந்த பொருட்கள் எல்லாம் வஜ்ராயுதா தேவன் அஹ் இந்திரன் இந்திரனுடைய வல்லபா சசி சச்சிக்கு உச்சிதமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் பாரிஜாத மரமா இருக்கட்டும் இல்லை என்ன பொருட்கள் எல்லாம் கண்ணன் எடுத்துன்னு வந்தானோ அந்த பொருட்கள் எல்லாமே தேவர்களுக்கு உச்சிதமாக இருக்கக்கூடியது மேலும் தேவர்கள் இந்திரனுடைய மனைவியான அவ அஹ் அவளுக்கு உச்சிதமாக இருக்கக்கூடிய பொருட்கள் அதெல்லாம் இந்திராணிக்கு உச்சிதமான தத் ஆசிஷக தேவர்கள் அனுபவிக்க தகுந்த ஒரு பாரிஜாத்தம் முதலிய வஸ்துக்களை அந்த பெண்கள் ஹரந்தி அபகரித்தார்களோ இல்லையா அந்த பெண்கள் எந்த பெண்கள் இந்த கண்ணனை சேவைக்க பண்றதுங்கிற ஒரு காரியத்தினால அவனுடைய பலம் எப்படி கிட்டும் அவனுடைய பாத சுச்ரூஷனத்தினாலதான் அது கிட்டும் அந்த ஒரு அனுகிரகத்தினாலதான் இவர்களால தேவர்களுக்கு உச்சிதமா இருக்கக்கூடிய பொருட்களை எடுக்க முடிஞ்சது ஹரந்தி சோ எத் பாத சுச்ரூஷன முக்கிய கர்மனா சத்தியாதய தி அஷ்ட சஹசிர யோஷிதா நிர்ஜித்ய சங்கே திரிதஷாந்தாசிஷா ஹரந்தி வஜ்ராயுத வல்லபோஜிதாக இந்திரனுக்கு சமமாக இந்திர இந்திராணிக்கு உச்சிதமாக இருக்கக்கூடிய தேவ பொருட்கள் அத்தனத்தையும் இந்த பெண்கள் சத்யபாமா முதலிய பதினெட்டாயிரம் பெண்கள் எந்த கண்ணனை சுஷ்ரூஷ பண்ணத்தினால அவ அந்த காரியத்தினால அவர்களால அடைய முடிஞ்சுதோ எல்லாம் எங்க அண்மை மாறுது அந்த கண்ணன் சுகமாஸ்தே அவன் இருக்கானா ஏன்னா அவதார புருஷனா இருக்கக்கூடிய கண்ணனை பத்தி விசாரிக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கிற குலத்துல இருக்கக்கூடியவர்கள் எந்த கண்ணனுடைய ஒரு கை புஜபலத்தினால அவ ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ சோ இட் இஸ் நாட் அந்த ஆத்தியா பத்தி கேட்கல ஆத்தியாபுமான பத்தி கேட்டோம்னா அவர் நித்தியம் சத்திய சுகஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் அவர்கிட்ட சுகமா இருக்காரான்னு கேட்கறதுல தெர் இஸ் நோ வேல்யூ அடுத்தது

கிட்டத்தட்ட முதல் ஸ்லோகத்துல இருக்கிற மாதிரிதான் ஆனா முதல் ஸ்லோகத்துல எப்படி இருந்ததுன்னா ஒரு அந்த எத் பாகுதண்ட ஆஹ் இவ பரமானந்தம் கிரீடந்தின்னு மற்றம் சொன்னார் அங்க வந்து வெறும் ஆனந்தத்தோட இருந்துருக்கா ஒரு பாகவதோத்தமாள் மாதிரி இருக்கா அது டு அச்சீவ் சர்டன் திங்ஸ் அப்படிங்கறத வந்து அந்த ஒரு ஒரு உலகத்துல ஒரு ஆதிக்கத்தை வாழால அச்சீவ் பண்ண முடியறது ஒரு ஆளுமைத்தனத்தை அச்சீவ் பண்ண முடியறதுங்கிறதையும் இங்க அடுத்தது கொண்டு வர்றார் மூணாவது ஸ்லோகத்துல எத் பாகுதண்ட அபியுதய அனுஜீவினகா எந்த கண்ணனுடைய எது எஸ்ய பாகுதண்ட தோள்பட்டை அதனுடைய ஒரு பிரபாவ அபியுதய அந்த பிரபாவத்தை அண்டி இருக்கக்கூடிய ஜனங்கள் யாரு எது பிரவீராக எது வம்சத்துல இருக்கக்கூடிய வீரர்கள் அத்தனை பேரும் கண்ணனுடைய ஒரு பிரபாவத்தை அண்டிதான் இருக்கக்கூடியவர்கள் அனுஜீவினாக அதனால அகுதோபயாகா குதோபயம் அப்படின்னு எங்கிருந்து பயம் வருகிறதுங்கிற ஒரு கான்செப்டே இல்லாம இருக்கலாம் அகுதோ பயம்ங்கிறச்சி எந்த விதத்துலயும் அவர்களுக்கு ஒரு வியர்லெஸ்ஸா இருந்துட்டு இருந்தான் ஏ எப்படி அவளாலும் அந்த ஒரு வியர்லெஸ்ஸா இருக்க முடியும் அதனாலதான் அவளுக்கு வந்து விளைவே அந்த மாதிரி ஏற்பட்டதுக்கு காரணமே அந்த கண்ணனோட ஒரு ப்ரொடெக்ஷன்ல இருந்துட்டே இருக்கிறச்சே ஒரு ஒரு ஸ்லைட் அரகன்ஸ் வந்துருத்தும் அவளுக்கு என்ன வேணா பண்ணிடலாம் அவன் கண்ணன் தான் இருக்கானே பாத்துப்பாங்கிற ஒரு ஒரு அகங்காரம் வந்துருத்தும் அந்த இடத்துல கூட அகங்காரம் இருக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டு அந்த இடத்துல நான் தான் வசத்தியான பக்தன்னு அந்த இடத்துல கம்பேரிங் யுவர் செல்ஃப் அண்ட் ஒரு ஒரு கர்வம் வந்துடுறது அது வரக்கூடாது எங்க கம்ப்ளீட் சரண்டர் இருக்கோ அந்த இடத்துல வந்து நான் வசத்திங்கிற ஒரு பாயிண்டே வரக்கூடாது ஏன்னா அதுல மேன்மையா இருக்கக்கூடியவன் பகவான் ஒண்டிதானே வேற யாருமே அந்த இடத்துல வசத்தின்னு இருக்க முடியாது அவன் பக்தனுக்கும் பக்தவச்சலன் அந்த எந்த எந்த நான் சாதுக்கள் என் இருக்களோங்கிறார் அப்போ அவனை விட யாராவது வசதியா இருக்க முடியுமா அந்த இடத்துல அதுதான் இங்க அகுதோ பயம்ங்கறைச்சு ஃபேர்லெஸ்ஸா இருக்கிறவன் அந்த எது பிரவீராக எது யாதவர்கள் யாதவர்களுக்குள்ள ஒரு பிரவீராக வீர புருஷர்கள் இருக்காளே அவர்கள் எப்படின்னா அணுஜீவினஹா அண்டி அண்டி இருந்தா எத் பாகுதண்ட எந்த கண்ணனுடைய பாகு கைகள் அதனுடைய பிரபாவ அபியுதயன பிரபாவம் அதனுடைய ஒரு எஃபெக்ட் அதை அண்டி இருக்கக்கூடியவர்கள் உபஜீவினா எது பிரவீராக அகுதோபயாகா முகு மறுபடியும் என்ன பண்றா அதிக்கிரமந்தி அரிபிகி தன்னுடைய கால்களினால் ஒரு படையெடுப்பு மாதிரி வந்து அடிக்கடி அவ வந்து கால்கள்னால சென்று வருகிறார்கள் அதிக்கிரமந்தி எங்க வந்து சென்று வருகிறார்கள் சுதர்மாம் சபாம் சுதர்மாங்கிற ஒரு சபைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காளா சுதர்மாம் சபாம் கால்கள்னால போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான் மனசுனால போகிறதுங்கிறது ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இங்க சொல்ற கண்ணனுடைய ஒரு ஒரு பலத்த அண்டி இருக்கிறதுனால அந்த ஒரு அஹ் கெத்து அப்படிங்கிறவா இல்லையோ இன் லோக்கல் லாங்குவேஜ் அதுல அவ போயிட்டு வந்துட்டு இருக்கான் சோ அங்கிரிபிகி அதிக்கிரமந்தி எப்படிப்பட்ட சபான் சுதர்மாம் சபாம் பலாத்து ஆகிருதாம் தங்களுடைய ஒரு வாசுதேவனுடைய ஒரு பலத்தினால தங்களுடைய பலம்னே அங்க கிடையாது எல்லாமே வாசுதேவனுடைய ஒரு பலம்தான் வாசுதேவனுடைய பலாத்து பலத்தினால ஆகிருதாம் கொண்டு வரப்பட்ட அந்த சபாம் சுதர்மாங்கிற சபை சுர சுரசம உச்சிதம் சுரசத்தம தேவேந்திரனுக்கு உச்சிதமாக இருக்கக்கூடிய அந்த சுதர்மாங்கிற சபா சொர்க்கத்துல இருக்கக்கூடிய சபை அத கண்ணன் இங்க நிர்மிச்சான் நிர்மாணம் பண்ணான் அதை எடுத்துட்டு இங்க வந்துட்டான்னு சொல்ற அந்த சுதர்மாங்கிற சபையையே தூக்கிட்டு வந்து இங்க கண்ணன் வச்சுட்டானா அதுக்கு இவ போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காளாம் அந்த சபை வந்து பாக்குற தேவேந்திரனுக்கு உச்சிதமா இருக்கக்கூடிய ஒரு சபை அது எங்க உட்கார்ந்து இருக்கு துவாரகையில இருக்கு அந்த ஒரு சபைக்கு ஒரு பயமே இல்லாத எதுக்கள் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கா இதனால அந்த கண்ணனுடைய ஒரு புரொட்டன் அதை அண்டி இருக்கிறதுனால அவளால போயிட்டு வர முடியறது உம் ஆஹ் இது எல்லாமே சுகம் ஆஸ்தே இது கத பஞ்சம ஸ்லோகேன அன்பயா அந்த சுகமாஸ்தே கச்சித்து அப்படின்னு கேட்டாரு அஹ் கோவிந்தா பகவான் அபிகோவிந்தாங்கிற அந்த ஸ்லோகத்தோட நம்ம சேர்த்துக்கணும் எந்த பகவானுடைய ஒரு ஒரு ப்ரொடக்ஷன்ல இவெல்லாம் இப்படி இருந்துட்டு இருக்காளோ அந்த அவதார புருஷனை பத்தி நான் கேக்குறேன் அதுக்காக சுகம் ஆஸ்தே அப்படின்னு கேட்டுக்கிறார் கச்சித்தே ஆஹ் அனாமயம் தாத்த இப்பதான் வந்து அர்ஜுனனுக்கே வர்ற உம் ஏன் நீ முகத்தை தொங்க போட்டு இருக்க உனக்கு ஏதாவது உடம்புல சுகம் இல்லையா ஏதாவது கஷ்டப்படுறியா நீ உன் ஏதாவது ரோகாங்க வந்துருத்தா இந்த மாதிரி அப்படியே ஒரு ஒரு பொலிவே இல்லாத நீ நின்னு இருக்கியே இல்ல யாராவது என்னத்தையாவது உனக்கு வந்து தவறா அவதூரா பேசிப்டாலா உன்ன ஏசிப்டாளா அதனால நீ இப்படி இருக்கியா இல்ல நீதான் ஏதாவது யாராவது ஒருத்தர் உன்கிட்ட அடைக்கலம்னு வந்து நீ அவளை விட்டுப்டியா அப்படின்னு வரிசையா கேள்வி கேட்கறாரு இப்போ அர்ஜுன டார்கெட் பண்ணி நீ என்னத்துக்காக இப்படி இருக்க கச்சித் தே அனாமயம் தாத்த ப்ரஷ்ட விபாசிமே அலப்மமானோ அவஜாத்த கிம்பா தாத்த சிரோஷித கச்சித் தே அனாமயம் உனக்கு வந்து ஒன்னு ரோகம் வந்துள்ளியே அப்படிங்கிறது அனாமயம் ஆமயகான ரோகம் அனாமயம்ங்கரிச்சு உடம்பு சௌக்கியமா சோ ஹே தாத்த குழந்தை அப்பா தாத்தாங்கிறது அப்பா ஒரு குழந்தைய கூட அப்பா இங்க வா அப்படிங்கிறோம் ஒரு குழந்தைய அந்த மாதிரி அட்ரஸ் அது சோ ஹே தாத்த அப்பா அனாமயம் தே கச்சித்து தே உனக்கு உன்னுடைய உடம்பு அனாமயம் தே நம்ம வந்து அத்தியாகரம் பண்ணிக்கலாம் சோ தே உனக்கு அனாமயம் கச்சிது உனக்கு எதுவும் உடம்பு படுத்தலையே அப்படிங்கிறார் உம் உனக்கு ஏதாவது படுத்துறதா உடம்பு கிம்பா இல்ல பிரஷ்ட தேஜாஹா விபாசினே உனக்கு வந்து ஒரு பொலிவே இல்லாம நீ இருக்கியே உனக்கு வந்து ஒரு தேஜஸே இல்லாத நீ இருக்கிய தேஜகா பிரஷ்டம் பிரஷ்டம்னு விடப்பட்ட ஒரு பொலிவை கொண்டவனாக இருக்கிறாய் அதாவது எந்த விதத்திலயும் உன் முகத்துல வந்து நான் தேஜஸ் சோபையை சோபையை இழந்தவன் போல் தோன்றுகிறாய் ஆகையினால கேட்கிறேன் உனக்கு ஏதாவது உடம்பு சௌக்கியமா அலப்தமான அவஜ்ஞாதகா கிம்வா தாத்த சிரோஷிதா ரொம்ப காலம் ஒருத்தராத்துல இருந்துட்டோம்னா வேணுங்கிறது கிடைக்காம போகலாம் அதனால யூ மைட் ஃபீல் ஸ்லைட்டட் அவஜ்ஞாத்தகாங்கிறது இந்த இடத்துல ஒரு இன்சல்ட் லெவல்ல இல்ல ஸ்லைட்டட் ஒரு யூ கேன் ஃபீல் நான் நான் கேட்டேன் அவ கொடுக்கல அழையாமல் ஒரு ஆர்த்துக்கு போக கூடாது அங்க போய் இருக்க கூடாது மூணு நாளைக்கு மேல நம்ம வந்து அதிதியா இருக்க கூடாதுன்னு வந்து இருக்கு அது எதுக்குன்னா மூணு நாளைக்கு மேல ஒரு ஃபெமிலியாரிட்டி வந்துடும் ஃபெமிலியாரிட்டி பிரீட் கண்டெம் ஏதோ ஒண்ணு என்னத்துக்கடா இருந்துட்டே இருக்காளேன்னு ஒரு க்ஷணம் அவளுக்கும் தோணி போயிடலாம் நம்ம போய் அங்க இருந்தவாளுக்கும் இவ ஏதோ முகம் கோணம் காமிக்கிறாளே அப்படின்னு நமக்கும் பட்டு அந்த மாதிரி ஏதாவது ஆச்சாங்கிறத கேக்குறாள் அண்ணா தாத்தா சிர உஷிதகா நீ காலம் அங்க வசித்திருந்தாய் அதனால அலப்தமான வேண்டியது கிடைக்காமல் போன காரணத்தினால அவஜ்யாத அத்தவா அவக்ஞாத்தகா இல்ல அவர்களால் நீ வந்து திரஸ்காரம் செய்யப்பட்டவனாக இருந்தாயா உனக்கு எதுவும் கிடைக்காமல் இருந்ததா நீ கேட்டு அவ கொடுக்கலையா அல்லது அவர்களால் அவமானம் செய்யப்பட்டவனாக இருந்தாயா அதனால இப்படி நீ வந்து உன் முகத்துல ஒரு பொலிவு இல்லாத இருக்கியான்னு கேக்குற முன்னாடி ஒரு நிமிஷம் வியாக்கியான முந்தின லைன் கடைசியில வந்து அபாவை உம் அனாமயம் ஆரோக்கியம் இதானின் தசைவ குஷலம் பிரிச்சதி கச்சித்து இது ஷட்பிஹி ஆறு ஸ்லோகத்துல கேக்குறார் ந லப்தஹா மானஹா ஆஹ் அதுக்குதான் அதை பார்த்தேன் அலத்தமானகங்க வச்சு அஹ் லப்தமானகா அஹ் விஷயம் வேணுங்கறது கிடைக்காமல் போச்சு அப்படின்னு எடுத்துண்டு இந்த இடத்துல வந்து ந லப்தஹா மானகான்னு பிரிக்கிறார் ஏன பந்துப்யஹா சகாஷாத் பந்துக்கள்கிட்ட இருந்து உனக்கு ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் வராம இருந்துதா அந்த காரணத்தினால நீ வந்து ஒதுக்கப்பட்டியாங்கற ஸ்ரீதரசுவாமி அலப்த மானகா

சப்தாதிபி அமங்கள அபாவை அமங்களி சப்தாதிபி ந அபிஹத அபாவைஹி அபாவைஹிங்கரச்சு பிரேமசூன்யைமே இல்லாமல் இருக்கக்கூடிய அமங்களைஹி பருஷமான சப்தாதிபிஹி வார்த்தைகளினால் ந அபிஹத கிம் ந தாடிதம் ஒன்னையாரும் ஒரு பிரேம இல்லாத அமங்களமான வார்த்தைகள்னாலும் உன்ன வந்து அடிச்சுள்ளியே அஹ் அடிக்கிறதுன்னா லிட்ரலா வந்து இல்ல லட்சணையா சொல்லிக்கணும் உன்ன வந்து அடிக்கிற மாதிரி பேசிடலையே யாரும் பிரேம இல்லாத கச்சிது நான் அபிகதா அபாவைஹி சப்தாதிபிகி அமங்கலைஹி பல முறை நம்ம வந்து அனுபவிக்கிற விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் ஏதோ அடிபடுவோம் ஆனா எங்க வார்த்தையார் ஒண்ணு சொல்லுவார் யாராவது வந்து இந்த மாதிரி பருஷமான வார்த்தைகளை வந்து நம்மள வச்சு ஏசினான்னா முதல்ல அதுல இருக்கக்கூடிய உண்மைய பாக்கணும் பேர் ஏன்னா அவ நம்மள செதுக்கறான்னு பாக்கணும் ஒரு ஒரு பெரிய பீஸ் ஆஃப் கிரானைட்டை கொடுத்து அதுல வேண்டாததை வெளுக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் உளியால அடிக்கிறோம் அந்த ஒரு ஒரு இத ஒரு இதளியால அடிக்க அடிக்க அது அப்படியே ஒரு அழகான ஒரு ஸ்கல்ப்சரா ஆகுறதோ இல்லையோ அந்த மாதிரி நினைச்சுக்கணும் பாரு ஒவ்வொருத்தரும் நம்மள ஏசுற வார்த்தைய இன்சல்டிங் வேர்ட்ஸா இருந்ததுன்னா அது வந்து நம்மள இருக்கக்கூடிய சில கெட்டத விறக்குறதுன்னு நம்ம வந்து புரிஞ்சுட்டு போகணும்பாரு அதுக்கு பதிலுக்கு நம்ம கோச்சுட்டோம்னா இது வந்து கோபத்துக்கு மேல கோபம் போயிட்டு இருக்குமே தவிர அதுல இருந்து ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை பர் அது மாதிரி இங்க வந்து அபிஹதஹாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண உடனே ஞாபகம் வந்துது அந்த உளியால அடிக்கிற மாதிரிங்கிற கச்சித்து அபாவைஹி பிரேம இல்லாத வார்த்தைகள்னால பருஷைஹி வார்த்தைகள்னால கச்சித்து ந அபிஹத அடிக்கலையே யாரும் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வச்சுண்டு ந தத்தம் உக்தம் அர்த்திப்பக ஆசையா எத் பிரதிஷ்ருதம் மத்தவா பண்றதை உற்று நீ பண்ணாம இருந்தியா எதையாவது அதுக்கு அடுத்தது வரார் அல்லது அர்த்திபியா எத்வா அர்த்திபியா கிமபி தாசியாமி இது ந உக்தம் கிம் யாரோ வேணும்னு வந்து கேக்குறான் அவன்கிட்ட குடுக்க மாட்டேன் அப்படின்னு என்னத்தையாவது நீ அதனால இப்படி வருத்தப்படுறியா அது ஸ்ரீதர சுவாமியோட பிரிவினை அதனால அதை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றேன் சோ அர்த்திப்யா இவர் இந்த உக்தம்ங்கிறத மாத்திரம் எடுத்துன்ட்டு அத்திப் அர்த்திப்யா உக்தம்ங்கிறத தனியா பிரிச்சுக்கிறார் அர்த்திப்யா வேணும்னு கேட்கறவாழ்கிட்ட அர்த்தி யாருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கோ அவர்கள் வந்து கேக்குறான் என்னத்தையும் அவர்களிடத்தில் அப்படிங்கிற விஷயத்த நீ சொல்லலையா அதனால இப்படி நீ பொலிவற்று இருக்கியா அது முதல் அடுத்தது ஆசையா சகா யதா ஆசா பவதி ததா தாஸ்யாமி இது பிரதிஷ்ருதம் எது தன் ந தத்தம் கிம் இந்த இடத்துல ஆசையா எத் பிரதிஷ்ருதம் ந தத்தம் கிம் ஆசையா யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு இது வேணும் எனக்கு எப்ப ஆசை வர வருதோ நான் உன்னை வந்து கேக்குறேன் அப்ப நீ எனக்கு குடு அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேட்டு அவருக்கு நீ வந்து சரி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு பிரதிஷ்ருதம்னா பிரதிஜை பண்றதுன்னு அர்த்தம் ப்ராமிஸ் பண்றது பிரதிஷ்ருதம் சரி கொடுக்கறேன்னு நீ வந்து ப்ராமிஸ் பண்ணிட்ட அதுக்கப்புறம் நான் ந தத்தம் கிம் அதுக்கப்புறம் நீ கொடுக்கலையா அப்படிங்கிற இது இந்த ஒரே இந்த ரெண்டா இதை எடுத்துக்கிறதுக்கு பதிலா ஒரே லைனா கூட அதை எடுத்துக்கலாம் எப்படின்னா அர்த்திப்பியாக வேணும்னு வந்து கேட்கிறான் அவர்தான் ஆசையா அர்த்தினாலே அவனுக்கு ஆசை இருக்கு அவனுக்கு ஆசை இருக்கிறதுனால அவன் வந்து கேட்கிறான் அது கேட்கும் பொழுது எது பிரதிச்ருத்தம் கொடுக்குறேன்னு நீனும் வந்து அதாவது எது உக்தம் கொடுக்குறேன்னு சொல்லிடுற வெறும்னு சொன்னது மாத்திரம் இல்லாமல் பிரதிஷ்ருதம் பிரதிஷ்ருதம் நீ பண்ற கட்டாயம் கொடுத்துடுறேன்னு வேற நீ சொல்ற வெறும்னு நீ வந்து ஆஹ் சரி போனா போறது பாக்கலாமே அப்படின்னு சொல்லலை கொடுக்கறேன்னு நீ வந்து சத்தியம் பண்ணி சொல்ற பிரதிஷ்ருதம் அத கொடுக்கலையாங்கிற வாய் வார்த்தையா சொல்றதுங்கிறது உக்தம் பிரதிஷ்ருத்தம்ங்கிறது பிரதிஜ பண்றது நீ சாதாரணமா சொன்னது மாத்திரம் இல்லாமல் சாதாரணமா சொன்னதை நீ வந்து யூ ஹவ் ஃபாலோட் இட் டு வித் ப்ராமிஸ் அப்படிப்பட்டதை நீ வந்து கொடுக்காம விட்டுட்டியா அதனால இன்னைக்கு உனக்கு பொலிவில்லாம இருக்கியா அது உனக்கு ஒரு ஒரு குற்ற உணர்வு கொடுக்கறதா கில்டி கான்ஷியஸ் இருக்கா உனக்குன்னு கேக்குற கச்சித்துவம் பிராமணம் பாலம் காம் பிரித்தம் ரோகிணம் ஸ்திரியம் சரணோபசிருதம் சத்துவம் ந அத்தியாட்சி சரணப்பிரதா நீ எப்பவும் சரணம் கொடுக்குறவன் சரணப் பிரதகா அடைக்கலம்னு ஒருத்தர் வந்துட்டான்னா அவளுக்கு அடைக்கலத்தை கொடுக்கக்கூடிய வந்தி ஒரு சரணாகத்தின்னு வரவாளுக்கு சரணத்தை கொடுக்கக்கூடிய வந்தி சரண பிரதம் பிராமணம் பாலம் ஒரு பிராமணனோ அல்லது சரண உபசிருத்தம் சத்வம் ஷரணம்னு வந்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிராணி இதர் பிராமணன் அல்லது பால குழந்தை இல்லன்னா கவுஹு மாடு காமங்கிறது கௌஹு மாடு பசுமாடு விருத்தம் வயோதிகன் ரோகிணம் ரோகஸ்தன் ஒரு ரோகி வியாதிஸ்தன் அதுக்கப்புறம் ஸ்திரீ பெண்ணு ஷரணோபசிருதம் சத்துவம் சத்துவம்ங்கிற எனி ஜீவராசி எனி லிவிங் பீங் ஏதோ ஒரு ஜீவராசி சரணம்னு பிராமணனோ இல்ல பசுவாடோ இல்ல ஒரு பெண்ணோ ரோகியோ விருத்தனோ யாரோ ஒருத்தன் வந்து உங்ககிட்ட சரணம்னு கிட்ட நெருங்கி இருக்கான் சரண உபசிருத்தம் உபசிருத்தம்னு கிட்ட இருக்கான் அவனு நான் அத்தியாட்சி நீ விட்டுடலையே அப்படின்னு கேட்டான் அதாவது நான் சரணம்னு சொல்லிக்கிட்ட வரவனுக்கு எனக்கு இப்ப டைம் இல்லன்னு சொல்லி நீ ஒதுக்கினியான்னு கேட்டா இல்ல அவர்களுக்கு வந்து சரணத்துக்கு எப்பொழுதுமே கொடுக்கக்கூடிய வண்ணி அதை கொடுக்காததுனாலும் உனக்கு ஒரு க்ஷணம் வருத்தம் இருக்கா கேட்டுக்கிறார் இது ஈஸியா தான் இருக்கு வியாக்கியானம் அதுல கச்சித்வம் ந அகமஹ அகம்யாம் கம்யாம் வா அசகிருதாம் அசத்கிருதாம் ஸ்திரியம் பராஜிதோ வாத பவானு ந உத்தமைஹி ந அசமஹி பதி கச்சித்வம் அஹ் அகம்யாம் ந அகமஹா போகக்கூடாத இடத்திற்கு ந அகம்யாம் ஸ்திரியம் அப்படிங்கிற இந்த இடத்துல அத வந்து அகம்யாம் அஹ் பெண்ணு எந்த ஒரு பெண்ணை அண்டக்கூடாதோ எந்த ஒரு பெண்ணை வந்து அஹ் போய் கூடாதோ அந்த பெண்ணு கிட்டக்கு நான் அகமாகா நீ போகலையே கச்சிட்டு நான் அகமாகா நீ போகலையோ இல்லையோ இல்ல போனதுனால உனக்கு வருத்தப்படுறியா ஐ ஷுட் நாட் ஹவ் ஸ்பெண்ட் டைம் வித் ஹர் அதனால நீ வந்து வருத்தப்படுறியா அல்லது கம்யாம் போகலாம் அந்த பெண்ண வந்து நீ அனுபவிக்கலாம் ஆனா அசத்கிருதாம் அவளுக்கு வந்து மரியாதை பண்ணாம நீ இருந்துட்டியா மரியா நிந்திதாம் அசத்கிருதம்ங்கிறச்சி நிந்திதாமுங்கிற கம்யாம் ஆனா ரொம்பவும் நிந்திக்க தகுந்த ஒரு பெண்ணா இருந்தான்னா அவளிடத்துல நீ சென்னத்துன சென்றதுனால உனக்கு வந்து மனசுல வருத்தமா இருக்கா அல்லது உத்தமராஜித அசமீ ந பராஜித இதர அல்லது அசமஹி அதமை வா கிம் ந பராஜித ஆசீத்து ஒருவேளை உனக்கு ஈக்குவலா இருக்கிறவர்கள்னால அல்லது உன்னை விட ஒரு ஒரு எக்ஸ்பர்டீஸ் லெவல்ல வந்து கம்மியா இருக்கிறவனால நீ வந்து தோற்கடிக்கப்படலையே உன்ன வந்து உனக்கு ஈக்குவலா இருக்கிறவனா இருந்தாலும் நீ ஜெயிச்சுடுவே உனக்கு சமமான ஒரு ஒரு வில்வித்த காரணம் இருந்தா கூட கண்ணனோட ஒரு ஒரு பலத்துல நீ ஜெயிச்சுடுவேன் கிருஷ்ண சகா இல்லையா நீ அதனால அவனுக்கு வந்து ஈஸியா ஜெயம்ங்கிறது ஏற்பட்டுரும் அது கண்ணன் எப்படியாவது இல்லையோ இருக்கிறதுனால நோத்தமைஹி பராஜிதவா உத்தமஹி ந உத்தமகி அப்படிங்கறச்சே அனுத்தமகின்னு சொல்லி அஹ் ந பராஜிதகான்னு இந்த நாவ இந்த பராஜிதகாவோட கனெக்ட் பண்ணிக்கணும் சோ நோத்தமைஹி அஹ் உனக்கு சமமாக இருக்கக்கூடியவர்களால் அல்லது அசமைகி ஓ இங்க ஒரு நா இருக்கு அதை விட்டு இதையே சேர்த்துக்கலாம் அசமைகி உனக்கு உன்னை விட குறைவாக இருக்கக்கூடியவர்கள் அதமர்கள்னால கிம்னா பராஜிதா பதீன வழியில அங்கிருந்து நீ திரும்பி வர எத்தனையோ ராஜ்யங்களை தாண்டி வரணும் துவாரகாபுரியில இருந்து அந்த ராஜ்யங்கள் எல்லாம் தாண்டி வரைச்சு எவனாவது ஒருத்தன் உனக்கு ஈக்குவலா இருக்கிறவன் இல்ல உன்னை விட மட்டமா இருக்கிறவன் அவன் வந்து உன்னை சேலஞ்ச் பண்ணி அவன் உன்ன ஜெயிச்சுட்டானா ஜெயிக்கலையோ இல்லையோ இல்ல அதனாலதான் நீ இப்படி இருக்கியா அபிஸ்வித் பரியபுங்காக சம்போஜியான் விர்தபாலகான் ஜுகுப்ஸிதம் கர்ம கிஞ்சி கிருத்தவான் எத் அக்ஷமம் வெறுக்கத்தக்க எந்த ஒரு காரியமும் நீ பண்ணல்யோ இல்லையோன்னு கேட்டுக்கிற சம்போஜன அர்ஹான் எந்த ஒரு விருத்த பாலகானு பரியபுங்காக தவான் அர்த்தம் தியக்தா புக்தவானசி யாரோட சேர்ந்து நீ வந்து சாப்பிடணுமோ வழியில வர்றச்சு பல நாட்கள் தாண்டி வரணுங்கிறச்சு

விருத்த பாலகானு வயோதிகர்கள் குழந்தைகள் இவர்களை விட்டுவிட்டாயா யாரு அவர்கள்னா சம்போஜ்யானு உன்னுடன் கூட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட அருகதை உடையவர்கள் சம்போஜ்யானு விருத்த பாலகானு பரியபுக்தாஹா கிம் நீ வந்து விட்டுட்டியா தியக்துவா புக்தவான் அசி கிம் அல்லது ஜிகுப்சிதம் கர்ம கிஞ்சிது கிருதவான் ஜுப்சிதம் வெறுக்கத்தக்க ஒரு காரியத்தை செய்தாயா அல்லது ந கருத்தும் எதை பொறுத்துக்க முடியாதோ அந்த மாதிரி எதை செய்யக்கூடாதோ செய்யக்கூடாத காரியத்தை நீ செஞ்சு விட்டியா அதனால இப்படி ஒரு ஒரு தேஜஸே இல்லாத நீ இருந்துட்டு இருக்கியா கச்சித் பிரேஷ்டதமேன அத ஹிருதேன இப்பதான் வரர் விஷயத்துக்கு கச்சித் பிரேஷ்டதவேன அத ஹிருதயேன ஆத்மபந்துனா ஆத்மபந்து அஸ்மி ரஹிதா நித்தியம் மன்னசே தே அந்யதா ஒரே ஒரு காரணம் தான் நான் பாக்குறேன் உன்னுடைய ருக்குன்னா புண்ணு ஆஹ் புண்ணுன்னு சொல்றோம் இல்லையா மனப்புண்ணுக்கு இங்க வந்து ருக்குன்னு சொல்றார் துக்கம் புண்பட்ட வேதனை போல நீ வந்து அனுபவிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் நான் பாக்குறேன் அந்நதா ந ருக்கு இல்லைன்னு உனக்கு இந்த மாதிரி ஒரு மனோவியதாங்கிறது இருக்கவே முடியாது என்ன மனோவியதா கச்சேஷ்டதமேனு இருக்க பிரிய தமஹா பிரேஷ்ட தமஹா பிரேஷ்டனாலே பிரியதமஹா அதுலயும் பெஸ்டஸ்ட்னு சொல்றோம் இல்லையோ அந்த மாதிரி ஒரு வார்த்தைய போடுறாருங்க பிரேஷ்டனாலே உங்களுக்கு தம போட்டு வந்தது அதுலயும் இருக்கிறதுக்குள்ள டியரஸ்ட் ஆஃப் ஆல் யாரு கண்ணன் ஹிருதயேன ஹிருதயத்துக்கு சமமா இருக்கக்கூடியவன் ஆத்ம பந்து தனக்கு இருக்கக்கூடிய ஒரே பந்து சுவ பந்துனா ஹிருதயேனங்கிறச்சு அந்தரங்கேன அந்தரங்க விஷயமாக இருக்கக்கூடிய அந்த கண்ணன் அப்படின்னு அந்த ஹிருதேனன்னு கண்ணனை சொல்றதுனாலேயே உங்களுக்கு வைஷ்ணவசத்தினுடைய பரமசத் இதுவான தத்துவமான அந்தரியாமையா இருக்கக்கூடிய கண்ணன் விடுறது அந்த இடத்துல ஹிருதேன ஆத்ம பந்துச்சு ஆத்மாவுக்கு பரம பந்துவா இருக்கக்கூடியது ஆத்மாதான் ஆத்மஹி ஆத்மனோ பந்து அதனால ஆத்ம பந்துங்கறிச்சே அங்க அத்வைத தத்துவம் பிரேஷ்ட தமஹாங்கரிச்சே துவைத்தம் இந்த ஒரே ஸ்லோகத்துல மூணு பிலாசபி ஒன்று ஏன் பாருங்க துவைதம் அத்வைதம் விஷிஷ்டாத்வைதம் மூணுத்தையும் கொண்டு வந்திருக்காரு பிரேஷ்டதமகாங்கிறச்சே கண்ணன் தான் இருக்கிறதுக்குள்ள பிரியதமமான ஒரு பர்சன் அவனைதான் எப்பொழுதும் பக்தி பண்ணிட்டே இருக்கணும்னுட்டு துவைத்தியனுடைய ஒரு மதம் பிரேஷ்டதமேனு கண்ணன் அடுத்தது ஹிருதயனன்னு சொல்றச்சே ஹிருதயமாக இருக்கக்கூடிய கண்ணன்னு சொன்னா விஷிட்டா துவைத்தபடி அவன்தான் அந்தரியாமி அதனால ஹிருதன ஆத்ம பந்துங்கிறச்சே ஆத்மகி ஆத்மனவ பந்துஹும் அது அத்வைத்தியனுடைய ஒரு கான்செப்ட் அப்படி மூணு ஒத்து ஒரே தத்துவம் அந்த கண்ணன்யா அஸ்மி ரஹிதா அவன் இல்லாத நீ வந்து அப்படியே ஒரு ஒரு சூன்யமா இருக்கியான்னு கேட்டுக்கிறார் அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி ஒரு துக்கம் ஏற்பட முடியும் இல்லைன்னா ஏற்பட முடியாதுங்குற உம் நித்தியம் வன்னியசை தே யா நல்லா உனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு வருத்தம் வராது பா அந்நிய தேக் மனப்பீடா இதோட வந்து பதினாலாவது அத்தியாயம் முடியறது கச்சித் பிரேஷ்டமே நாத் த ஆத்மனூனோஸ் ரஹித்த நித்தியம் மன்சே தேக் ஆகிஷ எஸ் வதனே லக்மீர் வக்ஷசி எஸ்யாஸ்தே அது ஹம்பத் தம் நிறிம்ஹம் அஹம் பஜே 웃음 <laughs>